ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியா மற்றும் அமீரகம் இடையேயான பயண தடை காரணமாக இந்தியாவில் உள்ள அமீரக வாழ் மக்கள் பலரும் அமீரகம் திரும்ப முடியாமல் தவித்து வரும் சூழ்நிலையில் தற்போது இந்தியாவைச் சேர்ந்த நால்வர் ஏர் அரேபியா விமானம் மூலமாக ஷார்ஜாவிற்கு வந்தடைந்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த ரஷீத் அப்பாஸ், முகமது குட்டி, ஃபரூக் மற்றும் நௌசத் ஆகிய நால்வரும் இது குறித்து கூறுகையில், இந்தியா மற்றும் அமீரகம் இடையே பயண தடை விதித்திருந்ததன் காரணமாக தங்களால் அமீரகம் திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும், இருப்பினும் முதலீட்டாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு இந்த பயண தடையிலிருந்து விலக்களிப்பதாக அமீரக அரசு அறிவித்திருந்ததால் இவ்வாறு விலக்களிக்கப்பட்டவர்கள் சரியான ஆவணங்கள் வைத்திருந்தால் அமீரகத்திற்கு வரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக நாங்கள் ஏர் அரேபியாவில் டிக்கெட் முன்பதிவு செய்தோம் என்றும், இருப்பினும் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு முன்பு அமீரக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையமான GCAAவிடம் பதிவு செய்தோம் எனவும், இதற்கு கொரோனா தடுப்பூசி எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூறியுள்ளனர். மேலும் பாஸ்போர்ட், விசா, எமிரேட்ஸ் ஐடி ஆகியவற்றை அதிகாரிகளிடத்தில் சமர்ப்பித்து 4 நாட்களில் அவர்களுக்கு ஒப்புதல் கிடைத்ததாகவும், அதன் பிறகே ஏர் அரேபியாவில் டிக்கெட் முன்பதிவு செய்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அவர்கள் கூறுகையில், தாயகத்தில் சிக்கிக் கொண்ட பல அமீரக வாழ் இந்தியர்களுக்கு இந்த முறை பற்றி தெரிவதில்லை எனவும், இந்த பயணத்திற்காக அவர்கள் 8,500 திர்ஹம்ஸ் வரை செலவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு மற்றொரு வழி இருந்ததாகவும், அதில் 22,000 திர்ஹம் செலவில் 8 இருக்கைகள் கொண்ட தனி விமானம் கிடைத்ததாகவும், ஆனால் ஏர் அரேபியா விமான டிக்கெட் மலிவு விலையில் கிடைத்தது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இவர்களின் மொத்த பயண நடைமுறையும் 4 மணி நேரத்தில் முடிந்துவிட்டதாகவும், ஷார்ஜா விமான நிலையத்திற்கு சென்றவுடன் அவர்கள் தங்களிடம் இருந்த நெகட்டிவ் PCR ரிசல்ட்டை சமர்ப்பித்து மறுபடியும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டதாகவும், 10 நாட்களுக்கான வீட்டு தனிமைப்படுத்தல் காலத்தின் போது அவர்கள் கைகளில் அணிவதற்கான கண்காணிப்பு சாதனம் எனப்படும் ரிஸ்ட் பேண்ட் கைகளில் கட்டப்பட்டதாகவும், தனிமைப்படுத்தலில் இருந்த 3rd மற்றும் 8th நாட்களில் மீண்டும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.